இருக்கிறது. இந்த வாரம் பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு சுமந்திரன் அவர்கள் சில திருத்த சட்டங்கள் தொடர்பாகவும் சட்ட மூலங்கள் தொடர்பாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய விதிகள் சம்பந்தமாகவும் ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையிலே கனகச்சிதமாக திட்டமிட்ட முறையில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்ற பயங்கரவாத சட்டத்தை ஆதரிக்கின்ற வகையில் அவர் கருத்து தெரிவித்திருப்பதை நாங்கள் நுணுக்கமாக ஆராய்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். எப்படி என்றால், அவர் தனது உரையிலே நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்ப்பது போல் காண்பித்து உரையாற்றி இருந்தார். அந்த உரையிலே அவர் கூறிய விடயம், நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கால பகுதியில் அந்த சட்டத்தை நீக்கி சிடிஏ கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் பயங்கரவாத எதிர்ப்பு தடற்றாக கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வர முற்பட்ட கவுண்டர் டெரரிசம் ஆக்ட், இது நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் கொடுமையானது என்பது சட்ட வல்லுநர்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. நாங்கள் அந்த விதிகளை முழுமையாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இந்நிலையில் அந்த கவுண்டர் டெரரிசம் ஆக்டுக்கு கொண்டு வரப்பட்ட அல்லது கொண்டு வருவதற்கு உத்தேசிக்கப்பட்டதாக சுமந்திரன் சில திருத்தங்களை கூறி அந்த திருத்தங்களும் அந்த சட்ட ஏற்பாடுகளும் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட 100 மடங்கு சிறந்தது என்ற தோரணையிலே கருத்து தெரிவித்திருக்கிறார். 100 times better than the present one என்று சொல்லி இருக்கின்றார். என்னத்தை காட்டுகிறது என்றால், வர இருக்கின்ற அல்லது வர இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விதிகளை தமிழர்கள் தரப்பே ஏற்று விரும்பி கொண்டு வர முற்படுவது போல ஒரு பின்னணியை உருவாக்க முற்படுகிறார். இதே சுமந்திரனும் கடந்த அரசாங்கமும் இணைந்துதான் தமிழர்களினுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஏக்கிய ராஜ்ய என்று கூறப்பட்ட ஒற்றையாட்சி இடைக்கால வரைவை அரசியலமைப்பை இலங்கையிலே அறிமுகப்படுத்த முற்பட்டவர்கள். சமஷ்டி என்று சொல்லி ஏக்கிய ராஜ்யவை பொய்யாக காட்டி தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு ஒற்றையாட்சிக்குள்ளே ஒரு 13வது திருத்தத்துக்குள்ளே தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனையை முடக்க முற்பட்டவர்கள். அதே சுமந்திரன் இன்று கூறுகின்றார், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வர இருந்த உத்தேசிக்கப்பட்ட விதிகள் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட 100 மடங்கு சிறந்தது என்று கூறுவதன் வாயிலாக இன்னும் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக எங்களுடைய மக்களினுடைய குரல்களை நசுக்க முற்படுகின்றார்களா என்ற ஒரு நியாயமான கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. ஏனென்றால், எந்த ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தையும் தமிழ் மக்கள் ஏற்கப் போவது கிடையாது. ஏனென்றால், அதனுடைய கடந்த காலத்தினுடைய வலிகை, அது எவ்வளவு தூரம் கசப்பானவை என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். ஆகவே திரு சுமந்திரனை போன்றவர்கள் அட்ரஸினுடைய நிகழ்ச்சி நிரல்களை முன்னெடுப்பதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை மறைமுகமாக ஏற்று அதனுடைய புதிய திருத்தங்களும் விதிகளும் 100 மடங்கு சிறந்தவை என்று ஒரு தமிழ் மகனாக இருந்து கொண்டு கூறுகின்றார் என்றால் இவர்களுடைய பின்னணியை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுமந்திரனுடைய உரையினுடைய தாக்கம் முடிவதற்கிடையில் தம்பி சாணக்கியன் அவர்கள் ஒரு உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையில் 1970களில் கல்வி முறைமையில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட நிராகரிப்புகளும் மறுப்புகளும் தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு காரணம் என்று வரலாற்றை குழி தோண்டி புதைத்திருக்கிறார். தம்பி சாணக்கியன் வயதில் குறைந்தவர், இதையே ஒரு காரணமாக காட்டி அவருக்கூடாக இந்த வரலாற்று திரிப்பை தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு பல தரப்புகள் முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்திற்கான காரணம் தெரியாவிட்டால் அந்த காரணத்தை நீங்கள் படித்தறிய வேண்டும். திட்டமிட்ட முறையிலே தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதை அனுமதிக்க முடியாது. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு அடிப்படை காரணம் அரசியல் காரணம். தமிழர்களுடைய தாயக கோட்பாடு மறுக்கப்பட்டமை
தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக பார்க்கப்படாமை தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை வலியுறுத்தப்பட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் எழுந்தமை தமிழர்களுடைய இறைமையை உறுதிப்படுத்த வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தினால்தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தினார்களே தவிர கல்வியுரிமையில் ஏற்பட்ட மறுப்புக்காக அல்ல. இது தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தையும் தமிழர்களுடைய அபிலாஷைகளையும் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயற்பாடு. தம்பி சாணக்கியன் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் சொன்னது போல தமிழர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட மறுப்புக்காகத்தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் என்றால், ஒரு கதைக்கு இன்றிருக்கின்ற அரசாங்கம் இந்த தரப்படுத்தலை நீக்கிவிட்டால் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை தீர்ந்து விடுமா? இனத்தில் இறங்கறி இனப்படுகொலைக்கு என்ன பதில்? எங்களுடைய இறைமைக்கு என்ன பதில்? சுயநிர்ணய உரிமைக்கு யார் உத்தரவாதம் தருவது? எங்களுடைய தாயக கோட்பாடு எங்கே? நாங்கள் ஒரு தேசிய இனம் இல்லையா? இவ்வளவு அடிப்படை அரசியல் அபிலாஷைகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு கல்வி உரிமை மறுக்கப்பட்டதால் தான் தமிழர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் என்று நீங்கள் சொல்லுவது யாரை திருப்திப்படுத்த? ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய டக்ளஸ் தேவானந்தாவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அங்கஜன் ராமநாதனும், வரதராஜ பெருமாளும் கூறுவது போல அபிவிருத்தி தான் தமிழர்களுடைய தாகம் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் முற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தரப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அது. திட்டமிட்டு கடந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலே 13 திருத்தத்துக்குள் தமிழர்களினுடைய இனப்பிரச்சனையை முடக்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் திரு சுமந்திரன் அவர்களும் முற்பட்டதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தம்பி சாணக்கியன் அவர்களுடைய உரையை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் தம்பி சாணக்கியன் அவர்களுடைய உரை சின்ன சுமந்திரனுடைய உரை போல இருக்கின்றது. இந்த இடத்தில் இவற்றை எங்களுடைய மக்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அன்று ஏக்கிய ராஜ்யம் என்ற போர்வையிலே ஒற்றையாட்சி யாப்பை தமிழர்களுக்கு தீர்வாக தருவதற்கு கடந்த அரசாங்கமும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முற்பட்டது. அதனை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலே பட்டி தொட்டி எங்கும் சென்று தெரு தெருவாக சென்று மக்களுக்கும் ஊடகங்களுக்கு முன்னாலும் விளங்கப்படுத்தி அந்த சதியை முறியடித்திருந்தோம். அதுபோல தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய புதிய வடிவம் என்று கூறி திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை விதைக்க முற்படுகிறார். தமிழர்கள் கல்விக்காகத்தான் ஆயுதம் ஏந்தினார்கள் என்பது போல ஒரு மாயை ஏற்படுத்தி தம்பி சாணக்கியன் அவர்கள் தமிழ் தேசிய நீக்கத்தை திரு சுமந்திரன் அவர்களோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் இணைந்து செய்ய முற்படுகின்றார். இவற்றை நாங்கள் அனுமதிக்கப் போவது கிடையாது. தமிழ் மக்கள் இந்த இடத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்ற தரப்புகளை தமிழ் தேசிய அரசியலிலிருந்து நீக்குவதற்கு தமிழ் மக்கள் தயாராக வேண்டும்.